அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை குறித்து தான் முக்கியமான தகவலை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள் வந்து என்னைக்கு வந்து வெளியாகும், ஸோ யாருக்கெல்லாம் இதில் வந்து முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை எப்போ தான் வந்து வெளியாகும், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இந்த ரிசல்ட் வந்து ஏன் வந்து வெளியிடாமல் வந்து வச்சுருக்காங்க, ஸோ எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை குறித்து வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் வந்து என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 400,000 பேர் இதில் வந்து நேர்முக தேர்வு வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து இப்போ ஒரு 6,500 பேர் இதுதான் வந்து இது வந்து வெளியிட்டிருக்கோம். ஸோ அத்தனை பேரை வந்து இதில் வந்து மெர்ஜ் பண்ணி இதில் வந்து எல்லாருமே வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய வெளியாகும் அப்படின்னு வந்து தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது இன்னும் 1 வீக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பாயின்மெண்ட் ஆடுறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 6 மந்த்துக்குள்ளே வந்து ரிசல்ட்டை வந்து வெளியிடாமல் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு 6 மந்த்து நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் அதுக்குள்ளே வந்து எல்லாமே நீங்கள் வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து போஸ்டிங்கு எல்லாமே வந்து எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலைக்கு வந்து கொடுத்து விடுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 6 மந்த்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 38 மாவட்டத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து வெளியாகிடும். ஸோ அதிலும் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் எல்லாருக்குமே வந்து கூடிய விரைவில் வழங்கிடுவாங்க அப்படின்னு வந்து தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எப்படி வெளியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்டில் வந்து ரிசல்ட் வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த எஸ்எம்எஸ் மூலமாக மெயில் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து வெளியிடத்துக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை அப்படின்னு வந்து தகவல் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து இது தான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.